வணக்கம், நான் உங்கள் சபரி. நீங்கள் பார்த்துட்டு மிஸ்டர் டிரான்ஸ்போர்ட்டர். ஸோ ஹலோ எம்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம எம்டி ஸ்குவாடுக்கு எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்குது. எம்எல்ஏ ரெகுலராக வந்து வீடியோஸ் போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்லேயே தெரியுது. ஹலோ சொல்லிட்டு ஹலோ சொல்லிட்டு போயிடுறியே, திரும்ப என் வீடியோ போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரெகுலராக வீடியோ போடுறதாங்க ட்ரை பண்ணுறோம். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனை வரக்கூடாதோ அத்தனை பிரச்சனையும் வந்து என் லைஃப்பில் அப்பப்போ வந்து வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரு காரணத்தால் தான் ரெண்டாவது வீடியோஸ் சரியாக போட முடியல, ரெண்டாவது லைனுக்கு நம்ம போகிறதில்ல. லைனுக்கு சரியாக போயிட்டு இருந்தோன்னா வீடியோஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். லைனுக்கு வந்து நம்ம போகாததுனால வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு போகணுங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வண்டிக்கு போய் இன்சூரன்ஸ் எஃப்சி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம போக முடியும். ஸோ அதெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து போகிறதுக்கான ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய எபிசோட் பண்ணிட்டுருந்தோம். அந்த எபிசோடை வந்து நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணலை, வீடியோஸ் போடாததுனால அது ரெகுலராக வரலை. ஸோ இதுக்கப்புறம் அது ரெகுலராக வரதா வந்து சொல்லியிருந்தோம். வீக்லி ஒன்ஸ் வந்து எந்த வீடியோஸ் வருதோ இல்லையோ இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ற ஒரு வீடியோஸ் கம்பல்சரி வரும். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வரக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும், சரிங்களா? இப்போ நான் ஒரு 10 கொஸ்டின் கிட்ட நீங்கள் கமெண்டில் என்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். உங்களுக்கு என்கிட்ட பேசணும் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, பிஸ்னஸை பற்றின டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ், அதில் வர கேள்விக்கான பதிலை நான் இந்த வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு தரேன். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் என்னை வந்து இன்ஸ்டாகிராம்லையோ அப்படி இல்லைன்னா டெலகிராம் குரூப்லையோ நீங்கள் வந்து என்னை என்கிட்ட பேசலாம். ஸோ இன்ஸ்டாகிராமுடைய லிங்க்கும் சரி டெலகிராம் குரூப்புடைய லிங்க்கும் சரி கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக வந்து கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பெருசாக ஃபாலோவர்ஸ் இருக்காது, இப்போ தான் வந்துட்ருக்கோம், நான் அதிகமாக இது பண்ணதுனால. ஸோ என்கிட்ட எதாவது பேச நினச்சினா இது ரெண்டு வழியும் இருக்குது, சரிங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரவீன் குமார் 2579 அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அண்ணா பார்டரில் பே லோடு விட அதிகமாக லோடு ஏற்றினா ப்ராப்ளமா? கண்டிப்பாக பிரதர், நீங்கள் வந்து ஒரு பார்டர் கிராஸ் ஆகும்போது ஒரு எப்படி இருக்குன்னா, டோல்கேட் நீங்கள் நிறைய நம்ம வீடியோஸில் போட்டிருப்பேன், அது கிளியராகவே இருக்கும். பார்க்காதவங்க நிறைய வீடியோஸில் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். பார்டர் கிராசிங்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் வந்து டீட்டெயில்ஸாக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு 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 பார்டர் கிராஸ் பண்ணும்போது டோல்கேட் போல் இருக்கும். அந்த டோல்கேட்டில் நீங்கள் டோல்கேட் எப்படி ஒரு ஒரு ஒவ்வொரு கேபினாக இருக்கோ அதே போல் கேபினாக இருக்கும். அது உள்ளே நுழையும் போது கீழே வேமெண்ட் இருக்கும். ஸோ அந்த வேமெண்ட்டில் ஏற்றி நிறுத்தினதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் கரண்ட்டில் இருக்கா, இப்போதைக்கு எல்லாமே கரண்ட்டில் தான் வந்திருக்கா, லோடு கரெக்டாக இருக்கா, ஹைட்டு கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி தான் பார்டர் கிராஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை என் வீடியோஸில் எதுவுமே இருக்கிற பழைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி பண்ணுறாங்க போகிறாங்கன்றது உங்களுக்கு டீட்டெயிலாகவே இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை போய் பாருங்கள். அப்படி இல்லைனாலுமே கம்பல்சரி நீங்கள் பேலோடு அதிகமாக ஏற்றிட்டு போகக்கூடாது. போனீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 20,000 மேலே வந்து கம்பல்சரி 1 ton இருந்தாவே ஒரு 20,000 ஃபைனு ப்ளஸ் அந்த டன்னேஜுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஃபைன் போடுவாங்க. இது மகாராஷ்டிராவில் மற்ற இடங்கள்லையும் இருக்குது. அதிகமான வெயிட்டை வந்து நம்ம வந்து பார்டர் கிராஸ் பண்ணும்போது ஏற்றிட்டு போக முடியாது. உங்கள் வண்டி மைலேஜ் சொல்லுங்கள் பிரதர். யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குமரேசன் மெக் 9982. ஸோ அவர் கேட்டிருக்கிறது என்னென்னா உங்கள் வண்டியோடைய மைலேஜ் சொல்லுங்கள். என்னுடைய வண்டியோடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டுறது வந்து ஈச்சர் 3019 பிரதர். ஸோ இந்த வண்டியோடைய மைலேஜ் வந்து டன்னேஜுக்கு ஒரு மாதிரியும் ஸோ லைட் லோடுக்கு ஒரு மாதிரியும் வேரியண்ட் ஆகும். இந்த வண்டியும் கிடையாது, எந்த வண்டியிலுமே இந்த வேரியேஷன் இருக்கும். ஒரு 12 ton அந்த ரேஞ்ச் வச்சு பார்த்தீங்கன்னா வண்டியில் மைலேஜ் வந்து இந்த 3019 வண்டிக்கு 12 ton அந்த ரேஞ்சு வச்சு பார்க்குறீங்கன்னா அப்படின்னா ஒரு 5.5 to 6 அதாவது சாரி ஒரு 5 to 6 5.5 கிடைக்கும். அதுவே வந்து ஒரு லைட் லோடு அப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 5.5 to 6 கிடைக்கும், சரிங்களா? ஒரு லைட் லோடுன்னு ரொம்ப ஒரு 5 ton அப்படி இருக்குனாக்கா ஒரு 6.2, 6.3, 6.5 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 5.5 to 6.5 ஒரு வேரியண்ட்டில் மைலேஜ் கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக 12 ton வச்சு ஓட்டினீங்கன்னா 5.5 கம்பல்சரி கிடைக்கக்கூடிய மைலேஜ். ஆனால் ஈச்சர் ப்ரோ 2110 வாங்கலாம்னு இருக்கேன், 22 feet வாடகை கிடைக்குமா? ஐஓஎன் தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக பிரதர், எல்லா வண்டிக்குமே இங்கே லோடு இருக்குது பிரதர். சின்ன டாடா ஏசியிலேருந்து பெரிய வண்டி வரைக்குமே எல்லா இடத்துலையுமே லோடு கிடைக்கும். டாடா ஏசியிலேருந்து பெரிய வண்டி வரைக்கும் 12 ton பாசிங் சாரி 12 wheel 14 wheel 16 wheel வரைக்கும் இங்கே லோடுகள் கிடைக்கும். அதுக்கு எல்லாமே சின்ன சின்ன ப்ரோக்கர் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போனாவே உங்களுக்கு பர்சன்டேஜ் கமிஷன் பேசிக்கில் தருவாங்க. ஸோ அதை நம்ம வந்து அது மூலயமா நம்ம லோடு எடுத்துகிட்டு வரலாம். எல்லா வண்டிக்குமே இருக்கும்,
ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க புதுசாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். டிரைவர் போட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் யோசிச்சு வராதிங்க, அது உங்களோட மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தில் கொண்டு போய்விட்டுரும். நீங்கள் இறங்கி நான் வேலை செய்கிறேன், கொஞ்சம் காலம் கழித்து நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணும் வண்டி போடும்போது நான் டிரைவர் போட்டுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நீங்கள் வரும்போது நீங்கள் கொண்டு போகும்போது ஈஸியாகவே அதை கொண்டு போயிடலாம். அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன் சரிங்களா. ஸோ பிரதர் நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் வண்டி எடுங்க, வண்டி எடுத்தாலுமே நீங்கள் ஓட்டுற மாதிரி பாருங்கள், லோடு எல்லாம் கிடைக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது, அந்தந்த சீசன் மாறும்போது கரெக்டாக வந்து இன்னும் இந்த மந்த்து தாண்டிடுச்சுன்னா ஓரளவுக்கு வந்து இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து லோடாக ஆரம்பித்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரகுதீரன் என்ன கேட்குறேன்னா, ஆடிக்கு ஒருக்கா அம்மாவாசைக்கு ஒருக்கா வீடியோ போட்டுருக்கீங்க என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிரதர் நான் வந்து ஆரம்பத்தே சொன்னது தான், எல்லா மனுஷனுக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும்ல, இந்த மாதிரி எனக்கும் சில ப்ராப்ளம்ஸ் வந்தது, அதனால் நான் வந்து லைனுக்கு சரியாக போக முடியல. லைனுக்கு சரியாக போக முடியாத ஒரு காரணத்தினாலேயே வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக போட முடியல, ஏன்னா கண்டென்ட் சரியாக கிடைக்கல. கண்டென்ட் இல்லாத ஒரு வீடியோ மேலே எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை பிரதர். ஒரு மனுஷனுக்கு இல்லையோ ஒரு வீடியோ போடுறனாலோ ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு உதவியாக இருக்கணும். சும்மா ஒரு டைம் பாஸுக்கு ஒரு வீடியோ போட்டு அந்த டைம் பாஸுக்கு நீங்கள் சும்மா பார்த்துட்டு அந்த இந்த டைம் உலக நம்ம வாழ்நாள்லேயே நமக்கு திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் தான். ஸோ அந்த நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல பிரதர், உங்களுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து கண்டென்ட் இல்லாத வீடியோஸ் போடக்கூடாதுன்ற ஒரு முடிவில் எப்பவுமே இருப்பேன். எனக்கு பணத்தை காட்டிலும் ஒரு கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு மனுஷனுடைய டைமை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த 5 மினிட்ஸு உங்களுடைய டைமை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டைமை நான் எடுத்துக்கும் போது அது வேல்யூபுளாக இருக்கணும் இல்லை, உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அனாவசியமான வீடியோ, நான் இங்கே இருக்கேன் நான் அங்கே சாப்பிட்றேன் இங்கே போகிறேன் அப்படின்ற வீடியோஸ் மேலே எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை, அது நம்பிக்கையும் இல்லை. அப்படி போட்டாலும் எனக்கு நான் போடுறவங்களே நானே கூட சொல்லுவேன் அதுக்கு போகிறது வேஸ்ட்டு. ஏன்னா நம்மளுடைய மற்றவங்க எல்லாம் பணத்தேவையோ இல்லை, நமக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கணும், நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. நான் சொல்கிறது என்னென்னா, நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறதை விட என்னை ஃபாலோ பண்ணுற 10 பேராக இருந்தாலும் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா, அதுதான் முக்கியம். உங்களுக்கு நீங்கள் என்ன 10 பேர் தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் என்ன 2 பேர் ஃபாலோ பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் வீடியோவே பார்க்கலாம்னு பிரச்சனை இல்லை. பார்க்குற யாரோ ஒருத்தவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும் ரைட்டா. அப்போ என்னை ஃபாலோ பண்ணுற அந்த வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உண்மையாக இருக்கணும். சும்மா உங்கள் டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, மணி இஸ் வேல்யூபுள்ன விட டைம் இஸ் வேல்யூபுள் சரிங்களா. டைம் வந்து ரொம்ப முக்கியம், நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அந்த நேரத்தை உங்கள் டைமை நீங்கள் உங்களோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நேரம். அந்த நேரத்தை எனக்காக நீங்கள் ஒதுக்கும் போது அந்த நேரத்தை நான் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவிடணும் இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பிரதர் நான் வந்து தேவையில்லாத வீடியோஸ் போடுறதில்ல, கண்டென்ட் இருந்தால் மட்டும் வீடியோஸ் போடுறது. நீங்கள் 10 பேர் ஃபாலோ பண்ணாலும் அந்த 10 பேருக்காக நான் கண்டென்ட் உள்ள மாதிரி தான் வீடியோஸ் போடுவேன். ஸோ வீடியோஸ் கொஞ்சம் அப்பப்போ வரதான் செய்யும், மன்னிச்சிக்கிடுங்க. ரெகுலராக போகிறதுக்கான ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. நன்றி. முருகேசன் SPM 9096, இவருக்கு வந்து நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் பிரதர். இவர் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோஸ் நான் முதல் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் எப்போ வீடியோ போட்டாலும் என்னை ஃபாலோ பண்ணுற ஒரு மனுஷன், நிறைய பேரில் இவரும் ஒருத்தர், நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த ஃபாலோ பண்ணுற ஒரு மனுஷனில் இந்த முருகேசன் SPMன்றவரும் ஒருத்தர். இவர் எப்போவுமே சரி அந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு கமெண்ட் போட்டுங்க, ஆனால் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அந்த மனுஷனை நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்ப நாளில் வந்து வீடியோஸ் போடாமல். ஏன்னா சில பேர் கூட நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன், சில பேர் கூட நான் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை, பேசுறது கூட இல்லை, ஆனால் அவங்களுடைய அன்பு எனக்கு கொடுக்குறாங்க இல்லை, அந்த அன்புக்கு வந்து நான் எப்படி நன்றி சொல்கிறேன்னா தெரியல. ஸோ முருகேசன் நண்பரே, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. எப்போ நான் வீடியோ போட்டாலும் பார்க்குற ஒரு ஆள் நிறைய பேரில், நீங்களும் ஒரு ஆள். ஸோ அதை வந்து நீங்கள் எப்போவுமே நீங்கள் எனக்கு தெரிவிச்சிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய நான் நன்றி சொல்லணும். ஸோ நன்றி. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், MK பிரபு என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேக்னு சொல்லிட்டு போயிடாதீங்க, வீடியோ போடுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரானு போட்டிருக்காரு பிரதர். அதான் நான் இப்பயும் அதான் சொல்கிறேன், உங்களை டைமை வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வீடியோஸ் வந்து லேட்டாக வருது, ரெண்டாவது கண்டென்ட் இல்லாத வீடியோஸ் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு நான் பதிலாக நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்ப உங்ககிட்ட சொல்லணும், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் பிரதர். நீங்கள் கொடுக்குற ஒரு பேராதருக்கு நிறைய நன்றிகள். அன்புன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, 1703 அன்புன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில் வந்து கேட்டிருக்காரு. ப்ரோ, 10 டன் பாசிங் வண்டி ஆர் ஓப்பன் பாடி க்ளோஸட் கண்டெய்னர் பாடி, இதில் எது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு பிரதர். 10 டன் பாசிங் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னாவே க்ளோஸ்டு பாடியா ஓப்பன் பாடியான்னு கேட்குறீங்க.
இந்த ஓப்பன் பாடி க்ளோஸ்டு பாடிக்கு ரெண்டு வேரியேஷன் இருக்குது பிரதர். ஓப்பன் பாடிக்குன்னு ஒரு தனி ஸ்பெசிஃபிக்கான லோட்ஸ் இருக்கும், அது கிரெயினில் ஏற்கிற லோடாக இருக்கட்டும், மற்ற லோடுகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம காட்டன் பாக்ஸாக இருந்தாலுமே தார் பைப் போட்டு ஏற்றிக்கலாம். ஆனால் க்ளோஸ்டு பாடிக்கு வந்து அதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக்கான லோட்ஸ் இருக்கும், அந்த லோட்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம ஓட்ட முடியும். ஸோ ஏன்னா கண்டெய்னரில் சீல் வச்சுருவாங்க, செட்டிங் போட முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ 10 பாசிங்கும் போது உங்களுக்கு வந்து டன்னேஜ் வைஸாகவும் சரி ப்ளஸ் மைலேஜ் வைஸாகவும் சரி வேரியன்ஸ் ஆகும். இதுவே நீங்கள் ஒரு க்ளோஸ்டுக்கு வந்து கண்டெய்னர் வந்து எல்சிவியில் வச்சுருக்கீங்கன்னும் போது பிரச்சனை இல்லை, நம்ம எங்கேயாவது வந்து கண்டிப்பாக லோட் ஆகும், அதுக்கும் தனி ஃபெசிஃபிக்கான லோட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ஆகும், அது வேறு. ஆனால் 10 பாசிங் அப்படின்னு போகும்போது பெரிய வண்டி ஆகிடுது, அதோட மைலேஜ் வேரியேஷன் ஆகுது. இப்போது சில இடத்துல வந்து டன்னேஜே இருக்காது, ஆனால் அந்த எல்சிவிக்கான வாடகை மட்டும் தான் கண்டெய்னர் கொடுப்பாங்க, அந்த டைமில் நமக்கு வாடகை வந்து செட் ஆகாது இல்லைங்களா, அதனால தான் அது யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் அதுக்காக நான் எடுக்கக்கூடாது கண்டெய்னரே போடக்கூடாதுன்னு கிடையாது, 10 பாசிங்கான லோட்ஸ் இருக்குது, அதில் நிறைய வந்து ஆப்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஸ் மூலயமா கூட நிறைய லோட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட உங்களால் எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கங்க. ஆனால் 10 பாசிங்கில் எனக்கு கண்டெய்னர் வந்து வேண்டாம்னு தோணுது. நீங்கள் ஒரு 22 வந்து ஒரு எல்சிவியில் ஒரு 7 டன் பாசிங்கில் அந்த ரேஞ்சில் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அது வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸுங்களுக்கும் இல்லைனா வந்து டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காங்கல்ல, ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து பார்சல் சர்வீஸ் தான், அவங்களுக்கு அதிக டன்னேஜ் கேரி பண்ணுன்றவங்க அவங்க எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு சரியாக இருக்குமான்றதை நீங்கள் தான் யோசிக்கணும். நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் அது தேவை இல்லைன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சப்போஸ் எடுத்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக எடுத்து மெயின்டைன் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து இமாச்சல தர்ஷன்ஸ் 427 அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கேட்டிருக்காரு, விச் ஒன் பெஸ்ட் இன் அல்ட்ரா 19 ஆர் ஈச்சர் 3019? பிரதர், இந்த அல்ட்ரா 19க்கும் 3019க்கும் வேரியன்ட் இருக்குது. இந்த அல்ட்ரா 19ல சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இப்போவுமே வருது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த சென்சார் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் டைம் ஒரு வண்டியில் வந்து பின்னாடி ஹவுசிங்கே கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்தது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அந்த வண்டியால். 3019 பிரச்சனையே இல்லையான்னு கேட்டால் கம்பல்சரி இருக்குது பிரதர். பிரேக்கிங்கில் லைனிங் ட்ரம்மில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஃப்ரண்டில் எஸ்கேம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் சரிங்களா, அந்த நம்மளுடைய பிரேக்கிங் கீழே வரும், அது வந்து அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் வருது, அதனால் நான் நிறைய பிரச்சனை அனுபவிச்சிருக்கேன், அது நிறைய வாட்டி சொல்லியும் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் ரெண்டுத்தில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் 3019 சொல்லுவேன், அல்ட்ராவை விட 3019 கண்டிப்பாக பெஸ்ட்டு தான். உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், யார் நான் சொல்கிறதோ இல்லை மற்றவங்க சொல்கிறதோ கேட்கறத விட நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அனலைஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அதில் எது உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. இது ப்ரோ, நேஷனல் பர்மிட் லாரி டிரைவர்ஸுக்கு யூனிஃபார்ம் மேனிட்டரியா? ஸோ இந்த க்வெஸ்சனு உங்களுக்கு மட்டும் இல்லை பிரதர், எனக்குமே இருக்குது. ஆனால் நான் வந்து இதை வந்து மோட்டார் ஆக்டில் செக் பண்ணி பார்க்கும்போது கம்பல்சரி இருக்குது பிரதர். இதில் நேஷனல் பர்மிட்னு எந்த ஒரு இடத்துலையுமே குறிப்பிடலை, எந்த இடத்துல இருக்குனாக்கா கம்பல்சரி யூனிஃபார்ம் வந்து மேனிட்டரி. அது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஓட்டுறாங்களா, பஸ் ஓட்டுற டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டருக்கு வந்து கம்பல்சரி யூனிஃபார்ம் மேனிட்டரி, அண்டு ஷேவிங் ஹேர் கட்டிங் இது எல்லாமே மேனிட்டரியாக இருக்குது, ரூல்ஸில் இருக்குது. ஆனால் ரூல்ஸ் மாற்றம் செய்யப்பட்டு நேஷனல் பர்மிட்டுக்கு மட்டும் மாற்றிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நேஷனல் பர்மிட் லாரி டிரைவர்ஸுக்கு யூனிஃபார்ம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து கிடைக்கல. பட் எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், யூனிஃபார்ம் தேவையா, யூனிஃபார்ம் மேனிட்டரியா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் செக் பண்ண வரைக்குமே எந்த ஒரு இடத்துலையுமே வந்து யூனிஃபார்ம் போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையுமே ரூல்ஸும் மென்ஷன் பண்ணல. பட்டு மாற்றம் கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்குது லைன் ஓட்டர் டிரைவர்ஸுக்கு அந்த யூனிஃபார்ம்னால போகிற கேஸ்னால. ஏன்னா எல்லா இடத்துலையுமே கரெக்டாக இருக்க முடியாது, சில பாருங்கள் நானும் யூனிஃபார்ம் போட முடியாது, ஏன்னா நிறைய இடங்களில் குளிக்க முடியும், நம்ம வந்து துணிகளை வாஷ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல போய்ட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் வந்து அது கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே பிரதர் ரூல்ஸ் படி எந்த ஒரு ஆக்ட்லேயுமே யூனிஃபார்ம் போட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே வந்து மென்ஷன் ஆகலை நான் செக் பண்ண வரைக்கும். பட் யாராவது வந்து லாயர்ஸ் இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தால் கம்பல்சரி கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. ஒரு 10 எடுத்துருந்தோம் கேட்டிருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக. ஸோ எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எக்ஸ்பிளைன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அது வந்து நெக்ஸ்ட் வீக் நான் வீடியோஸாக போடுறேன். ஸோ உங்களுடைய ஆதரவு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. ஸோ நான் எவ்வளோ லேட்டாக வந்து வீடியோஸ் போட்டாலுமே அதுக்கு நீங்கள் பெரிய பேராதரவு கொடுத்துட்ருக்கீங்க, எனக்கு இது பேராதரவு தான். ஸோ நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க,
ஸோ நான் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க போதுன்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணவங்களும் சரி, என்னை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் வீடியோ போடுற வீடியோஸ் ரெகுலராக வந்துட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு அன்பு கலந்த நன்றிகளுடன் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். பை பாய்.